வேகமாக பரவி வருகிறது. கருவிலிருந்தே அலைபேசியோடு நீங்கா தொடர்பு ஏற்படுகிறது. இந்த குறுநாடகத்தில் முதல் பகுதியில் குழந்தைகள் எவ்வாறு அலைபேசியோடு ஒரு பிரிக்க முடியாத தொடர்பில் இருக்கின்றன என்பதையும், இரண்டாம் பாகத்தில் அத்தகைய தொடர்பினால் ஏற்படும் உளவியல் உடல் பாதிப்புகளையும், மூன்றாம் பாகத்தில் அலைபேசியில்லா குழந்தைகள் உலகம் எப்படி இருக்கும் என்பதை பற்றியும் பார்ப்போம். ஹலோ, அப்பா வெளிநாட்டிலேருந்து பேசுகிறாங்க, கேட்குறியா செல்லம்? ஹலோ செல்லம், எப்படி இருக்கீங்க? அப்பா வேலையாக இருக்கேன், வர லேட் ஆகும். தொந்தரவு பண்ணாமல் வெளியே போ. இந்த செல்லை பார்த்துட்டாவது அமைதியாக இரு. குழந்தைகள் அதிக நேரம் அலைபேசியையே பார்த்து கொண்டிருப்பதால் மனிதர்கள் முகத்தை பார்த்து பேச முடிவதில்லை. கண்களில் பாதிப்பு, கிட்ட பார்வை குறைபாடு, முதுகெலும்பு மற்றும் தசைகள் பாதித்து உடல் பருமன் ஏற்படுகிறது. வீட்டிற்குள்ளேயே இருப்பதால் வெயில் படாமல் விரைவில் நோய் தொற்று ஏற்படுகிறது. தூக்கம் குறைகிறது. தனிமைப்படுதல், யாரிடமும் அதிகம் பழகுவதில்லை. மன அழுத்தம் ஏற்பட்டு காரணமில்லாத சோகம், எதற்கெடுத்தாலும் கோபம் வருகிறது. கருவிலிருந்தே அதிகமான கதிர்வீச்சு உட்படுவதால் கேன்சர் போன்ற வியாதிகள் விரைவில் தாக்குகின்றது. அலைபேசி இல்லாத உலகம் அமைப்போம். இயல்பான குழந்தை பருவ உளவியல் மற்றும் உடல் வளர்ச்சி ஏற்படுகிறது. ஆன்மீக காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்கிறது. மூளை செயல்திறன் அதிகரித்து கற்றலில் ஈடுபாடு அதிகரிக்கிறது. தனது தனித்திறன்கள் என்ன என்பதை கண்டுபிடித்து அதில் கவனம் செலுத்தி எல்லா துறைகளிலும் வல்லவர்களாக வளர முடியும். பெற்றோர்கள் முன்மாதிரியாக இருக்க வேண்டும். தேவையில்லாமல் குழந்தைகள் முன் அலைபேசியை பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும். குழந்தைகளோடு அதிக நேரம் செலவிட வேண்டும். தொலைநோக்கு பார்வையோடு அலைபேசி இல்லாத உலகம் அமைப்போம். நன்றி.